பொன்னியின் செல்வன் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். பொன்னியின் செல்வன்னா இந்த தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத இயக்குனர் மணிரத்னம், அவர் டைரக்ஷன்னா விரும்பி பார்ப்பாங்க மக்கள், அதனால் பொன்னியின் செல்வன் தான். கோப்ரான்றதே எங்களுக்கு தெரியல எங்களுக்கு, ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் வெயிட் பண்ணுறது பொன்னியின் செல்வன் மட்டும்தான். எனக்கு அப்படி சொல்ல முடியாது, எனக்கு டேரக்டர் வச்சு தான் முக்கியமாக நான் படம் பார்ப்பேன் நான். ஏன்னா வந்து தவிர்க்க முடியாத டேரக்டர் ஒருத்தர், அவர் பட்ஜெட்டுக்கும் அப்புறம் நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து படமும் நல்லா திரைக்கதை வசனம் நல்லா பண்ணுவார், நல்லா பண்ணுவார். அதனால் வந்து எனக்கு பொன்னியின் செல்வன் தான் என் மேட்டிங். பொன்னியின் செல்வனில் அவருக்கு நல்ல ரோலாக எதிர்பார்க்குறேன். அந்த எந்த எப்படி அமைச்சிருக்காரு மணிரத்னம் தெரியல எனக்கு, நல்ல ரோலாக இருந்தால் நல்லபடியாக இருக்கும் படம். கண்டிப்பாக ஒரு மெயின் பாயிண்ட்டாக தான் இருப்பார் விக்ரம், அதனால நம்பிக்கையாக சொல்லுவேன். பயங்கரமான விக்ரம் ப்ரோ, ஏன்னா பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சிருக்கேன் நானும், நல்லா தான் இருக்கும். அந்த பொன்னியின் செல்வன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அப்புறம் குந்தவை ஐஸ்வர்யா பண்ணியிருக்காங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெயிட் பண்ணுறேன், அதுக்கொசரம் தான் வெயிட்டிங். கோப்ரா எனக்கு தெரில, அது படம் பார்த்தா தான் பிடிக்கும். இன்னும் எட்டு கேரக்டர் பண்ணியிருக்காராமே, அவர் பார்த்த படிக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து இது அரசரை பற்றி எடுக்கிறாங்களே, தமிழோட கலாச்சாரத்தை பற்றி எடுக்கிற போது இது நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழ் சினிமாவில் நிறையா தோல்வி படமாக கொடுத்துட்டு இருக்காங்க. கேஜிவி படம்லாம் என்ன, அது கர்நாடகா படம் அதெல்லாம் ஃபேனிட்டியாக படங்கிறாங்க. இப்போ பொன்னியின் செல்வன் என்ன சொல்லுறது, என்ன மதுநாயகம் வரையே வரல, அதெல்லாம் வெயிட்டிங் தான் ப்ரோ. தமிழ் சினிமா தான் எப்பவுமே பெஸ்ட்டு, அது எல்லாத்துக்கும் தெரியும். பொன்னியின் செல்வன் ப்ரோ, ப்ரோ அது ட்ரூ ஸ்டோரி, அதனால் யாருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு அவ்வளோ தெரியாது, அது எடுக்கிறாங்க, அதனால் பார்க்கலாம். வந்து பாகுபலிலாம் பேசுகிறோம், பொன்னியின் செல்வன் இனிமேல் பேசுவோம் வந்து, கண்டிப்பாக போகணும். ஏன்னா வந்து எப்படியும் வந்து பிஎஸ் ஒனில் வந்து ஏதாச்சும் வந்து ஹைப் கொடுப்பாங்க, அது மூலமாக பிஎஸ் டூ போயிடும், அதனால் எதிர்பார்க்கலாம் போகலாம். ஓ மணிரத்னம் டைரக்ஷன்னா இல்லை, லவ்வே அவர் தான் டிஃபைன் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக இதையும் நல்லபடி பண்ணியிருப்பார் வந்து. கோபுராக தானே, ஏன்னா சியான் விக்ரம் மூணு வருஷம் கழிச்சு தியேட்டரில் வரப்போறாரு, மஜா பண்ணுறாரு வந்தா படம் நல்லாயிருக்கும். ஸோ மணிரத்னம் சார் எப்படி பண்றாரு நல்லா எடுப்பாரு, லாஸ்ட்ல ஒரு கருத்தா சொல்லுவாரு, அதான் பிடிக்கும் அவர்கிட்ட. பொன்னியின் செல்வன், ஏன்னா அதோட ஸ்டோரி ரைட்டிங்கும் புக்ஸ் எல்லாமே, புக்ஸ்ல எல்லாம் ஸ்டோரி சூப்பரா இருக்கும், அதனால ரொம்ப ஹைப்டாக இருக்குது. நம்ம இதில் பாகுபலி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆ நாவலில் வந்து இல்லை, ஃபுல்லாலாம் தெரியாது, நம்ம கேட்டது வரைக்கும் தான் தெரியும், படமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தான். ஆ மணிரத்னம் வந்து அவர் இது வரைக்கும் எடுத்ததே வந்து ரொம்ப அவரோட ஃபிலிம்ஸாகவே ரொம்ப மணிரத்னம் ஏறாகுமானாலே நல்லாயிருக்கும், இதுவும் அது மாதிரி தான் அந்த லைனப்பில் நல்லாயிருக்கும். ஆமாம், ரெண்டுத்துக்கும் அவர் அடிச்சுக்க முடியாது, அதனால் ரெண்டுமே அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே இது மாதிரி தான். படம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு சொல்லணும் ப்ரோ, அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும், மரண வெயிட்டிங்கில் இருக்கும். அவர் வந்து டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. இன்னொன்று அவரோட எப்படி சொல்கிறதுனா, அவரோட ஃபீலிங்கும் அதுக்கப்புறமா அவரோட ரியாக்ஷன், அவர் காட்டுற அந்த பிச்சு அதெல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அவரை நான் லைக் பண்ணுறேன், அது இல்லாமல் நான் ஆக்டர் ஆக போகிறேன். ஸோ அதனால் எனக்கு அவர்னா அந்த டைரக்டர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு திறமை இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கார்த்திக் சாரும் சரி, விக்ரம் சாரும் சரி, அப்புறம் இன்னொருத்தர் யார் நடிக்கிறாங்க, ஜெயம் ரவி சாரும் சரி, இவங்க மூணு பேரும் அடிச்சிக்க முடியாது ப்ரோ. ஏன்னா அவங்கெல்லாம் தடுக்க முடியாத ஒரு லெவலில் இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூணு பேரும் எனக்கு ஈக்குவல் தான், கேரக்டருக்கு எடுத்த மாதிரி அவங்க ஆக்ஷன் பண்ணுறாங்க, அவ்வளோதான் ப்ரோ.